அதாவது அன்னபூரணி வந்து இது மூன்று செய்வதில் வந்து கண்டிப்பாக அந்த சமுதாயத்தில் கண்டிப்பாக ஆன்மீகவாதிகளுக்கு ஒரு கெட்ட பேர் தான். இது மூன்று போலியான சாமியர்கள் இருப்பது தான் இந்து மதத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகிறன்றது. சாமி என்பது கடவுள், சாமியார் என்பது மனிதனுடைய அடுத்த இதுதான் சாமியார். ஆன்மீகம் வந்து எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ ஒருத்தங்க இப்போ வந்து அன்னபூரணி ஒருத்தங்க வந்து மூணாவது திருமணம் பண்ணுறாங்க, நான் தான் சாமின்றாங்க. இப்போ திருவண்ணாமலையில் வந்து இன்னைக்கு சென்சுலோ போயிட்டு இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இருக்கிற ஆன்மீகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய போலிகள் அதிகமாக சாமியார் என்ற போர்வையில் வந்து நிறைய பேர் வந்து போலியாக சாமியார் வேடம் போட்டு கொண்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து இறைவனை நீ அடைய வேண்டும் என்றால் ஒன்று என்று சொல்லியிருக்கார்கள், அவ்வை பாட்டியே வந்து தானம் செய்ய வேண்டும் இல்லை தவம் செய்ய வேண்டும் என்பது. எவர் ஒருவர் தவம் செய்கின்றார்களோ அவர்கள் தான் வந்து இறைவனை அடைய முடியும். சில பேர் வந்து போலியாக இந்த மாதிரி சாமியார் வேடம் அணிந்து கொண்டு இவர்கள் இதை இந்த அன்னபூர்ணின்றவங்க ஒன்று ரெண்டு மூணாவது கல்யாணம் பண்ணி நான் தான் சாமின்றாங்க, நான் தான் அம்மன்றாங்க, அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை அம்மன் வந்து கண்டிப்பாக வந்து அது போன்றெல்லாம் இறைவன் வந்து இருக்க மாட்டார். அது தவறான விஷயம். அம்மன்ங்கிறது வந்து தயவு செய்து அவங்க வந்து பேச மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. தெய்வ சக்திங்கிறது வந்து நம்ம வந்து உடலில் வந்து ஒரு ஏழு சக்கரம் இருக்கக்கூடிய ஒரு ஏழு சக்கரம் இருக்குது. அந்த சக்கரத்தை திறக்கணும்னா நம்ம வந்து அந்த பிரம்மபூத்தத்தில் தவம் செய்து அந்த இறைவனுடைய அடைய வேண்டும். நான் கடவுள் என்று சொல்கிறவன் வந்து உண்மையிலேயே அது ஆன்மீகவாதி கிடையாது, உங்கள் சாமியாரும் கிடையாது. அது எப்படி பார்க்குறது? இது மாதம் ஒரு தொடர்ந்து வந்து நேரம் நன முடியாமல் ஆளுக்கும் தொடர்ந்து வந்து நேரங்க திருவண்ணாமலையில் வந்து நாசம் வச்சுருக்கேன், ஏன்னா நான் தான் அம்மன், நான் தான் எல்லாமே ஒரு சக்தி. நான் ஒரு சின்ன இது சோசியல் மீடியா பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி பார்த்து ஒரு சொன்ன ஒரு நிகழ்ச்சியில் கூட வந்து மூணாவது ஃபர்ஸ்ட் வைஃப் சண்டை வந்து ஒரு நிகழ்ச்சியிலே பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி நான் அப்படி இருந்தாலும் இன்றைக்கி நான் தான் சாமி சொல்லி எப்படி பார்க்குறீங்க? இங்கே ஆன்மீக சொல்லி நீங்கள் இருக்கிறீங்க, கண்டிப்பாக அது வந்து சொல்ல வேண்டிய விஷயம். ஒரு இந்த மாதிரி வந்து தவறு செய்வர்கள்லாம் தான் நமது ஆன்மீகத்துக்குடைய கெட்ட பெயரே வந்து ஏற்படுது. தயவுசெய்து கடவுள் என்று யாருமே சொல்லக்கூடாது. நான் கடவுள் என்று இறைவனே இப்போ சொல்ல மாட்டார், கடவுள் என்று சொல்ல மாட்டார். நம் கடவுள் அமைதியாக இருக்கின்றவர் தான். சித்தர்கள்லாம் ஞான வழியில் இருப்பார்கள், அவர்களை வந்து யாருங்கிறே காட்டிக்கிற மாட்டார்கள். திருவண்ணாமலையில் இது போன்று மறைமுகமாக திருவண்ணாமலையில் சித்தர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், நம்ம கண்களுக்கே தெரியாத அளவுக்கு இருக்கிறார்கள். ஆனால் இறைவன் என்று சொல்கிறவன் ஆன்மீகவாதியும் கிடையாது, அவன் சாமியும் கிடையாது. முதல்ல வந்து ஆண் சாமியார் தான் போய் பேசப்படுது, இப்போ திருவண்ணாமலையில் பெண் சாமியார் பேசப்படுறது எப்படி பார்க்குறீங்க? பெண் சாமியார்கள் வந்து பேசப்படுறாங்கன்னா அவங்க வருமானத்துக்காக இந்த மாதிரி வந்து செய்கிறாங்க. அவங்க வந்து பல கோடிகளை சம்பாதிக்கணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க, இது பண்ணுறாங்க. ஆகவே இது போன்றெல்லாம் மக்கள் வந்து நம்ப வேண்டாம். உண்மையிலே இறைவனுடைய சக்தி அடைய வேண்டுமென்றால் கடவுளை இணைத்து அவர்கள் மனமுருகி இறைவனை தவம் செய்தாவே அவருடைய கடவுளை சக்தி அடையலாம். சில ஒரு சாமி ஒரு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் பண்ணலாமா அப்படியானா இருக்காங்க? இல்லை, திருமணம் என்பது இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது. ஆகவே வந்து திருமணம் என்பது வந்து அவர்கள் ஒருவனுக்கு உறுத்தி என்று தான் இருக்கின்றது. அவர்கள் திருமணம் செய்ய வேண்டுமென்றால் எனது ஒன்று வந்து அவர்கள் வந்து தன்னுடைய மன வாழ்க்கையில் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்த கொடூரமான அது துன்பங்கள் இழைக்கின்ற பொழுது அது விவாகரத்து செய்துவிட்டு இரண்டாம் திருமணம் செய்யலாம். ஆனால் இவர்கள் சாமியாக கல்யாணம் பண்ணுறதுனா எப்படி சாமி ஏற்றுக்க முடியாது? அதான் என் கேட்குற கேள்வி. இல்லை, அதாவது சாமியார் இல்லறத்திலும் துறவரத்தை மேற்கொள்ள தான் இறைவன் சொல்லியிருக்கிறார். இல்லறத்திலையும் துறவரத்தில் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் துறவர். அதாவது சாமியார்கள் வந்து இல்லை, சாமியார் இருக்கலாம், சாமி எப்படி கல்யாணம் பண்ணிக்க அதான் பிரச்சனையே பார்த்தா சொல்லி போயிட்டு இருக்கு. சாமின்றது அப்படி மூணாவது கல்யாணம் பண்ணிப்பேன் எப்படி அதை ஏற்றுக்கிறேன்? அதாவது சாமி என்பவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம், அது திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று நம்ம இந்து மதத்தில் சொல்லப்படவில்லை. திருமணம் என்பது வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும். காளி சாமி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினுக்குது இது இறை திருமணம் சொல்கிறாங்க. நான் சாமியை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிதான். சாமி இல்லை, சாமி அவங்க சாமி என்று சாமின்றாங்க. அது சாமியார் வேற, சாமி வேற, சாமியார் வேற. சாமி என்பது கடவுள், சாமியார் என்பது மனிதனுடைய அடுத்த இதுதான் சாமியார். அது ரெண்டா பிரிச்சுக்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா சாமி சாமியார். சாமி என்பது இறைவன், சாமியார் என்பது மனிதனுடைய மறு உருவமாக பார்க்கக்கூடியது தான். ஒரு சாமி மூணாவது கல்யாணம் பண்றது வந்து எப்படி ஏத்துக்க முடியும்? மக்களை வந்து ஏமாத்துறது அதை கேட்கணும். கண்டிப்பா இது அதாவது அன்னபூரணி வந்து இது மூன்று செய்வதில் வந்து கண்டிப்பா அந்த சமுதாயத்தில் கண்டிப்பாக ஆன்மீகவாதிகளுக்கு ஒரு கெட்ட பேர் தான். அவர்கள் இது போன்றெல்லாம் செய்யக்கூடாது. அவர்கள் உண்மையிலேயே சாமியார் என்றால் வந்து அவர்கள் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கணும், எடுத்துக்காட்டாக இருக்கணும். இது போன்று போலியான சாமியார்கள் இருப்பது தான் இந்து மதத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகிறன்றது. இவர் பழனிக்குமார், நான் ராமேஸ்வரத்திலிருந்து வர்றேன்.